بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا شفينا حبيبنا نبينا مولانا مرشدنا محمد وعلى آله سيدنا مولانا محمد وبارك وسلم عليه الصلاة والسلام عليك يا سيدي يا مرشدي يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا نور الله يا نور من نور الله صلى الله تعالى عليه وآله وسلم السلام عليكم ورحمة الله وبركاته أهل البيت كلين أندستي مغي ميغلي புனிதத்தை உயர்வை கண்ணியத்தை தெளிவுபடுத்தும். எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 60 ஹதீஸ் ஷெரீஃப்களை அமுத வாக்குகளை அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கிதாபாக தொகுத்து அளித்து உள்ளார்கள். முந்தைய பதிவில் 1 20 ஹதீஸ் ஷெரீஃப்களை நாங்கள் அறிந்து தெளிவடைந்தோம். இந்த பதிவில் 21 ஹதீஸிலிருந்து 30 ஹதீஸ் வரை அறிந்து தெளிவடைவோமாக. 21 ஹதீஸ். இப்னு அபி ஷைபா இன்னும் முசத்தத் ஆகியோர் தமது முஸ்னத் கிரந்தங்களிலும் மற்றும் ஹாக்கிம் திருமிசி நவாதிருல் உசூல் என்ற நூலிலும், மேலும் அபு யாலா தபரானி ஆகியோர் சலமா இப்னு அக்வா என்பவரிடமிருந்து அறிவித்து உள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நட்சத்திரங்கள் விண்ணுலகத்தாரை பாதுகாக்கின்றன, எனது அகலுல் பைத்துக்கள் என் சமூகத்தின் பாதுகாவலர்கள் ஆவார். பஸ்ஸார் என்பவர் அபு ஹுரைரா ரஸியல்லா தலான்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்து உள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மத்தியில் 2 விஷயங்களை விட்டுச் செல்கின்றேன், அவை இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள், அவை இறைவேதமும் எனது குடும்பமும் ஆகும். ஹவுசுல் கௌசரில் என்னிடம் வரும் வரை அவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே மாட்டாது. 23 ஹதீஸ். பஸ்ஸார் என்பவர் ஹஸ்ரத் மௌலாய் காயினாத் அலி கரமல்லா வஜுல் கரீம் அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உயிர் வாங்கப்படும் தருவாயில் உள்ளேன், எனவே உங்கள் மத்தியில் 2 பெருமதிமிக்க விஷயங்களான இறைவேதத்தையும் எனது அகலுல் பைத்துக்களையும் விட்டுச் செல்கின்றேன், அவ்விரண்டும் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் வழிதவரவே மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். 24 ஹதீஸ். பஸ்ஸார் என்பவர் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலான்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்து உள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அகலுல் பைத்துக்களுக்கு உதாரணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கப்பலை போன்றதாகும், அதில் ஏறியவர் வெற்றி பெறுவார், ஏறாதவர் வழிகேட்டில் மூழ்கி விடுவார். 25 ஹதீஸ். பஸ்ஸார் என்பவர் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரஸியல்லாஹு தஆலாஹு அவர்களிடமிருந்து அறிவித்து உள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அகலுல் பைத்துக்களுக்கு உதாரணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கப்பலை போன்றதாகும், அதில் ஏறியவர் வெற்றி பெறுவார், ஏறாதவர் வழிகேட்டில் மூழ்கி விடுவார். 26 ஹதீஸ். தபரானி அபு ஸர் ரஸியல்லாஹு தஆலாஹு அவர்களிடமிருந்து அறிவித்து உள்ளதாவது, அவர் சொன்னார், எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், உங்களுக்கு மத்தியில் எனது அகலுல் பைத்துக்களுக்கு உதாரணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு மத்தியில் இருந்த கப்பலை போன்றதாகும், அதில் ஏறியவர் வெற்றி அடைவார், மேலும் அவர்களுக்கு உதாரணம் பனி இஸ்ராயில்களுக்கு மத்தியில் இருந்த பாபு ஹித்தாவை போன்றதாகும். 27 ஹதீஸ். தபரானி முஜமல் அவுசத் என்ற நூலில் அபு சயீத் அல் ஹுத்ரி ரஸியல்லாஹு தஆலாஹு அவர்கள் மூலம் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக அறிவிப்பதாவது, நிச்சயமாக எனது அகலுல் பைத்துக்களுக்கு உதாரணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கப்பலை போன்றதாகும், அதில் ஏறியவர் வெற்றி பெறுவார், ஏறாது பின்வாங்கியவர் வழிகேட்டில் மூழ்குவார், மேலும் நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் எனது அகலுல் பைத்துக்களுக்கு உதாரணம் பனு இஸ்ராயில்களின் ஹித்தத்துன் என்பதன் உதாரணத்தை போலாகும், அதில் நுழைந்தவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும். 28 ஹதீஸ்.
இப்னு நஜ்ஜார் தனது வரலாற்று நூலில் இமாம் ஹசன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஓர் அடிப்படை உண்டு. இஸ்லாத்தின் அடிப்படை நாயகத்தின் சஹாபாக்களை நேசிப்பதும் அன்னாரின் அகலுல் பைத்துக்களை நேசிப்பதும் ஆகும். 29 ஹதீஸ். தபரானி உமர் இப்னு கத்தாப் ரஸூலுல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பெண் பிள்ளையின் சந்ததியும் அவர்களது தந்தையருடன் இணைக்கப்படும். பிபி ஃபாத்திமா ஜஹ்ரா ரஸூலுல்லாஹி தஆலா அன்ஹா அவர்களது பிள்ளைகளை தவிர அவர்கள் என்னுடன் தொடர்பு பட்டுள்ளனர், நான் அவர்களின் தகப்பன் ஆவேன். 30 ஹதீஸ். தபரானி அன்னை ஃபாத்திமா ஜஹ்ரா ரஸூலுல்லாஹி தஆலா அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளதாவது, எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனைத்து பெண் பிள்ளைகளின் சந்ததிகளையும் அவர்களின் தந்தையின் குடும்பத்தினருடன் தொடர்பு படுத்தப்படும். பிபி ஃபாத்திமா நாயகி ரஸூலுல்லாஹி தஆலா அன்ஹா அவர்களின் பிள்ளைகளை தவிர நான் அவர்களுக்கு பொறுப்பானவரும் தகப்பனும் ஆவேன். சுபஹானல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அஹலுல் பைத்துக்களின் மகிமைகளை, கண்ணியங்களை, மேன்மைகளை அறிந்து வாழக்கூடிய நர்பாக்கியத்தை எங்கள் ஷைக்குமார்களின் பொருட்டினால் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன் யாரபல் ஆலமீன். சொல்லல்லாஹ் அலா முஹம்மது.